என்றால் என்ன இறைவனின் எல்லா நாமங்களையும் குணங்களையும் அழிவற்ற நித்தியமான தூய்மையான மாறுதலற்ற எல்லையற்ற அறிவையும் அளவற்ற பேராற்றலையும் தன்னுள் ஆழ்ந்து அகன்று பொதிந்து வைத்துள்ள ஒரு பெயராகும் மனிதனுக்கும் மற்ற பொருளுக்கும் இடப்படும் பெயர்கள் எல்லாம் வேதத்திலிருந்து இடத்தே இடப்பட்டன அதாவது அந்த பெயர்கள் அவர்களுக்கோ மற்ற பொருளுக்கோ அதன் தன்மையை வெளிப்படுத்துமாறு சூட்டப்பட்டன இறைவனின் ஓம் என்ற நாமமும் அதன் முடிவற்ற பொருளும் அந்த ஒப்பற்ற இறைவனுக்கே முழு முதலாக பொருந்தியிருக்கிறது ராமனையும் ஹனுமனையும் கிருஷ்ணரையும் நாம் பல பெயர்களால் அழைக்கிறோம் காரணம் அவர்களின் பலம் வீரம் தீரம் சூர பராக்கிரம செயல்களை பாராட்டி அதேபோல இறைவனையும் நாம் சிவம் விஷ்ணு ருத்ரன் சரஸ்வதி சனி குரு லக்ஷ்மி இந்திரன் மித்ரன் வருணன் யமன் வாயு அக்னி என்று பல பெயர்களால் அழைக்கிறோம் இந்த நாமங்கள் யாவும் இறைவனின் குணங்களையோ தத்துவங்களையோ குறிப்பனவே அல்லாமல் உருவங்களை அல்ல மேலும் மற்ற எல்லா பெயர்களும் இறைவனின் நிஜநாமமான ஓம் என்பதிலிருந்தே வெளிவந்தன ஓம் இறைவனின் மிக முக்கியமான தன்னீர்க்கையான நாமம் மற்ற நாமங்களெல்லாம் குணவாகுப் பெயர்களே ஓம் என்னும் ஓசை பரமாத்மாவை தியானிக்க உதவுகிறது வேதம் உபனிஷத் பகவத்கீதை ராமாயணம் மகாபாரதம் ஸ்மிருதி போன்ற நூல்கள் இறைவனை தியானிக்க ஓம் என்ற பிரணவ நாமத்தை உச்சரிக்க சொல்லியிருக்கிறது முன்பு எல்லா ரிஷிமுனிகளும் ஓம் என்று சொல்லித்தான் நூல்களை ஆரம்பித்தனர் பௌராணிகர்களும் தங்கள் இஷ்ட தெய்வத்தை அழைக்கும் போது ஓம் நம சிவாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமக நமக ஓம் ஓம் கணேசாய என்று தான் ஆரம்பிக்கின்றனர் மேலும் தந்திர நூல்களும் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் கிளீம் என்றே தொடங்குகின்றன மேலும் பௌராணிகர்கள் ஓங்கார எந்திரம் கூட செய்கிறார்கள் தசிய தஸ்யவாசகப் பிரணவ என்று கூறப்பட்டுள்ளது அதாவது அவனுடைய நாமம் பிரணவம் என்று பதஞ்சலி முனிவர் கூறுகிறார் முண்டகோபர் நிஷத் கூறுகிறது ஆத்மாவின் தியானம் ஓங்காரத்திலேயே நடக்கிறது என்று பிறந்த குழந்தை தன் மழலை மொழியில் அ ம ஓம் ஓம் என்கிறது அழுவதும் கூட அப்படியே தான் அந்த குழந்தை எழுப்பும் ஓசையை சற்று உற்று கவனித்தால் விளங்கும் வயதான பல்லிழந்தவர் கூட ஓமை நன்றாக சொல்ல முடியும் பிறந்த குழந்தை பருவம் முதல் ஒன்றிரண்டு வயது வரை ராமன் கிருஷ்ணன் என்று சொல்ல வராது ஆனால் ஓம் என்று சொல்ல நன்றாக வரும் அதேபோல போல பல்விழுந்த முதியவருக்கும் ஓம் என்று நன்றாக சொல்ல வரும் ராம் என்று சொல்ல சொன்னால் லாம் என்று வார்த்தை வரும் காரணம் ஓம் ஒரு இயல்பான இயற்கையான ஒலி இறைவன் நுண்மையிலும் நுண்மையானவன் சிறியதினும் சிறியதாக பெரியதனும் பெரியதாக உள்ளவன் அவனின் நாமமான ஓம் என்ற ஒலி அளவில் மூன்று மாத்திரைதான் மற்ற நாமங்களோ மாத்திரை அளவில் பெரியது ஆயினும் ஓங்காரத்தின் அர்த்த விளக்கமோ விளக்க முடியாதது முடிவற்றது பெரிதினும் பெரியது அந்த மூன்று மாத்திரை என்பதின் மகத்துவம் அளவற்றது ஈஸ்வரன் ஜீவன் இயற்கை பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் பூ புவ ஸ்வ தத்துவம் ரஜம் தமம் விழிப்பு கனவு ஆழ்ந்த உறக்கம் மாதா பிதா குழந்தை எலக்ட்ரான் புரோட்ரான் நியூட்ரான் நிமித்த காரணம் உபாதன காரணம் சாதாரண காரணம் ஆண் பெண் அலி சூரியகலை சந்திரக்கலை சுழுமுனை சூரியன் சந்திரன் நட்சத்திரம் என்று இவ்வாறாக பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது ஆ உ இம் என்ற எழுத்துக்கள் சேர்ந்து ஓம் என்ற பிரணவ ஒலி ஒலிக்கிறது அதில் அ உ என்பது உயிரெழுத்துக்கள் இம் என்பது மெய்யெழுத்து மேலும் அ என்பது இறைவனையும் ஊ என்பது உலக உயிர்களையும் இம் என்பது இந்த பிரபஞ்ச பூதங்களான இயற்கையையும் குறிக்கும் இரண்டு பொருட்கள் உயிருள்ளவை என்பதை உணர்த்த அ உ என்ற இரண்டு உயிரெடுத்துக்களும் உயிரற்ற ஜடமான இயற்கையாகிய இந்த பிரபஞ்சத்தை உணர்த்த இம் என்ற மகாரத்தின் மூலமாக குறிக்கப்படுகிறது மேலும் ஓம் என்பது எல்லாவற்றையும் பாதுகாப்பது என்பதாகும் கிறிஸ்துவ மதத்தில் ஓம் என்ற சொல் ஆமீன் என்ற ஒலியின் மூலமாக உச்சரிக்கப்படுகிறது இஸ்லாம் மதத்தில் ஓம் என்ற சொல் ஆமீன் என்ற சொல்லால் உச்சரிக்கப்படுகிறது புத்த மதத்தில் ஓம் மணிபத்மோகம் என்று உச்சரிக்கப்படுகிறது ஜைன மதத்தில் ஓம் நமோ ஹரிஹந்தானம் என்று உச்சரிக்கப்படுகிறது கிரேக்க மொழியில் முதல் எழுத்து அ என்பதை ஓமன் என்று உச்சரிக்கப்படுகிறது பார்சி மதநூலான ஜந்தாவஸ்தாவில் ஓங்காரத்தின் பொருள் ஈஸ்வரன் ஆகும் ஆங்கிலத்தில் ஓம் என்பதை ஆம்னி பிரசன்ட் ஓம்னி சயன்ட் என்று சொல்கிறார்கள் ஓம் என்ற ஓசையோ அதன் பொருளோ இல்லாமல் எந்த மதமும் எந்த மொழியும் இல்லை ஸ்ரீமத் பாகவத புராணத்தில் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் கேட்கப்படுகிறது மனிதன் மரணிக்கும் தருவாயில் யாரை ஜபம் செய்ய வேண்டுமென்று ஸ்ரீ கிருஷ்ணர் பதிலுரைத்தார் ஓங்காரத்தை ஜபம் செய்ய என்று